இந்தியா விளையாட்டுப் போட்டி விழாவில் பாடப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து பாடலில் தவறு இருப்பதாக கூறி திமுகவிற்கு கண்டனத்தை தெரிவித்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. நேற்று சென்னையில் கேலோ இண்டியா விளையாட்டுப் போட்டி பிரம்மாண்டமாக தொடங்கியது. பிரதமர் மோடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலில் தவறு இருப்பதாக கூறி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திமுகவிற்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த 2021 தமிழ்தாய் வாழ்த்து பாடலை மாநில பாடலாக திமுக அரசு அறிவித்திருந்ததாக கூறியுள்ளார். மேலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை 5 வினாடிகளில் முல்லைப்பாணி ராகத்தில் பாட வேண்டும் என திமுக அரசு வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்டிருந்ததாக தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற கேலோ இண்டியா விளையாட்டுப் போட்டியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை சுமார் 90 வினாடிகள் பாடியதாகவும் மேலும் மேற்கத்திய இசை வடிவில் பாடலை பாடியதற்கும் திமுக அரசிற்கு கண்டனத்தை தெரிவித்துள்ளார். மேலும் விளம்பர அரசியலுக்காக மட்டுமே திமுக அறிக்கை விடுவதாக கூறிய அவர், அதனை பின்பற்ற முடியாமல் தாங்களே மீறுவதை திமுக வழக்கமாக வைத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மேற்கத்திய இசையில் தமிழ்தாய் வாழ்த்தை திமுக பாடியிருப்பது தமிழ் கலாச்சாரத்தை அழிப்பதற்கு செய்துள்ள முயற்சி என தெரிவித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.